இந்த வீடியோவில் சில கெட்ட வார்த்தைகள் வரப்போகுது, சில அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் வரப்போகுது. கெட்ட வார்த்தைகளை கேட்கவோ பார்க்கவோ விருப்பம் இல்லாதவர்கள் தயவு செய்து இந்த வீடியோவை இதுக்கு மேலே நீங்கள் பார்க்க வேண்டாம். செய்தியில் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் லாக்அப்பில் இரண்டு கைதிகள் மரணம் என்ற செய்தியை பார்த்தோம்னா, அவங்க யாரோ பெரிய ரவுடி, சமூக விரோதிகள், ஏதோ மிகப்பெரிய குற்றம் செய்திருப்பாங்க நான் நினச்சேன். ஆனால் முடிசா அதை பற்றி அடுத்தடுத்த செய்திகளை படிக்கும்போது அதிர்ச்சியாக இருந்தது. அவங்க செஞ்ச ஆகப்பெரிய குற்றம் என்ன தெரியுமா? ஊரடங்கு நேரத்தில் குறிப்பிட்ட டைமுக்கு மேலே அந்த கடையை திறந்து வச்சதுக்காக கதற கதற கைது செய்யப்பட்டு ரொம்ப புரூச்சுவலாக சித்திரவதை செய்யப்பட்டு லாக்அப்பில் வைத்து அவர்கள் வந்து இறந்து போயிருக்கிறார்கள். தன்னுடைய கணவனையும் ஒரே மகனையும் இழந்த அந்த அம்மா இருப்பாங்க பாருங்க, அந்த அம்மா எழுதின ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு, குற்றவியல் நீதித்துறைக்கு எழுதியிருக்கிறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுடைய ஒரு சின்ன சுருக்கத்தை நான் உங்ககிட்ட படிச்சு கட்ட ஆசைப்படுறேன். இதில் தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த கெட்ட வார்த்தைகள் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ்லாம் வருது. அதை கேட்க விரும்பாதவர்கள் கேட்க வேண்டாம், பார்க்க வேண்டாம். ஆனால் இதுதான் உண்மை. பல இடங்களில் சாமானியர்கள், சாதாரண மக்கள் சமூக விரோதிகளுக்கு கிடைக்கிற ட்ரீட்மெண்ட்டை அனுபவிச்சுக்கிட்டு அப்படி கடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. செல்வராணி அம்மா எழுதின அந்த கம்ப்ளைண்ட்டுடைய சுருக்கம் என்னென்னா, 19ஆம் தேதி பெட்ரோலுக்கு வந்த காவலர்கள் அவங்களுடைய கடையில் வந்து இருந்த அவருடைய பையன்கிட்ட போய் கடையை சாத்த சொல்லியிருக்காங்க. உடனே அவருடைய அப்பாவும் பையனை கடையை சேர்த்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அடுத்த நாள் 20ஆம் தேதி மறுபடியும் 6:30 மணிக்கு என் கணவர் கடையில் இருந்தபோது உதவி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் காவலர் ஜேசுராஜ் என் கணவரின் சட்டை காலரை பிடித்து இழுத்து, ஏழை தேவடியா மகனே, நீ பெரிய சுன்னியா என கூறி கடையில் இருந்து வெளியே எடுத்துள்ளனர். அப்போது எனது மகனும் சுடலை முத்து மகன் ராஜாராம் மற்றும் சித்திரை தேவர் மகன் கல்யாண சுந்தரம், கிறிஸ்டோபர் மகன் ஆண்டன் பிரகாஷ் ராஜா ஆகியோரும் அந்த சம்பவத்தை பார்த்து உதவி ஆய்வாளரிடம், எதற்காக எனது அப்பாவை இடித்து செல்கிறீர்கள் என்று கேட்டுள்ளனர். அதற்கு காவல் உதவி ஆய்வாளர், நீ போலீஸ் ஸ்டேஷன் வா என கூறியுள்ளார். உடனே எனது மகனும் அவருடைய நண்பர்கள் பெரிய லிஸ்ட் சொல்றாங்க, அனைவரும் காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளனர். அப்பொழுது பல வழக்கறிஞர்களும் காவல் நிலையத்தில் இருந்துள்ளனர். அங்கு காவல் நிலையம் வாசலில் நின்ற காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் எனது கணவரை பார்த்து, அதாவது ஜெயராஜ் அவருக்கு வந்து 59 வயது பெரியவர், அவரை பார்த்து எனது கணவரை பார்த்து, புண்டா மவனே, போலீஸை எதிர்த்தா பேசுற என்று கன்னத்தில் அடித்துள்ளார் பையன் முன்னாடி. இதனை கண்டு எனது மகன், எனது அப்பாவை அடிக்காதீர்கள், எனது அப்பா உடல் நலம் இல்லாதவர் என்று கூறி நிலையத்திற்குள் சென்று கேட்டுள்ளார். அப்போது காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் என் மகனை பார்த்து, புண்டா மவனை, காவல் நிலையத்திற்குள் வந்து போலீஸை எதிர்த்தா பேசுகிறாய் என்று சொல்லி காவல் உதவி ஆய்வாளர் பால்துறையை பார்த்து, இவனையும் சேர்த்து அடியுங்கள் என்று கூறியுள்ளார். எங்கள் அப்பா ஒரு பேஷண்ட்டு, அவர் கன்னத்தில் அறையாதீங்கன்னு சொன்னதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்து எதிர்த்து பேசுறியான்னு அவரையும் கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க. உடனே உதவி ஆய்வாளர்கள் மற்றும் பால்துறை மற்றும் காவல் நிலைய தன்னார்வ தொண்டர்கள், இதில் என்ன தன்னார்வம் தெரியல, கணபதி, கண்ணன், ஜேக்கப், எலிசா ஆகியோரும் எனது மகனின் கால் மூட்டில் மிதித்து உடைக்க சொல்லியுள்ளார். உடனே அவர்களும் ஒரு என் மகனின் மூட்டு மற்றும் கால் பாதத்தில் நீண்ட கம்பால் அடித்துள்ளனர். அவன் வலி தாங்காமல் துடிதுடித்துள்ளான். பின்னர் எனது மகனை சுவரோடு சேர்த்து வைத்துக் கொண்டு பின்பகுதியில் அடித்துள்ளனர். இதில் எனது மகனின் பின்பகுதி கிழிந்து ரத்தம் வடிந்துள்ளது. அப்போதும் எனது மகனை கொடூரமாக அடித்துள்ளனர். இதனை எனது கணவர் ஜெயராஜ், ஏன் இப்படி எனது மகனை போட்டு அடிக்கிறீர்கள் என்று கூறியுள்ளார். உடனே ஆய்வாளர் ஸ்ரீதர், அவனையும் பிடித்து எடுத்து வாருங்கள் என கூறி மீண்டும் அதே காவலர்கள் எனது கணவரை கம்பால் அடித்து தொடை மற்றும் பின்பகுதியில் அடித்து ரத்தம் சொட்ட சொட்ட லாக்அப்பில் நிர்வாணமாக அடைத்துள்ளனர். அப்பா பையனை அப்படி போட்டு பின்பகுதியில் கடுமை அடித்து நிர்வாணப்படுத்தி ஒரே லாக்அப்பில் அடைச்சிருக்கிறாங்க. 11:30 மணிக்கு வந்து பின்னர் காவல் உதவி ஆய்வாளர் ரகு கணேஷ் என்பவர் 11:30 மணிக்கு வந்து, அதோட முடியல, மறுபடியும் 11:30 இன்னொரு எஸ்ஏ வர்றாரு, எங்கே அந்த புண்டா மக்கள், போலீஸ் மேலேயே கையை வச்சிட்டாயா, ஏழே நான் யார் தெரியுமா, கொம்பன் கொம்பன் கம்பு எடுத்தால் குண்டிக்கறி பிஞ்சு ஓடும் என்று கூறி 1:30 வரை அடித்துள்ளார். சுடலை முத்த எஸ்ஐ என்பவர் மூலமாக சம்பவத்தை கேள்விப்பட்டு நான் காவல் நிலையத்திற்கு இரவு சென்றேன். அங்கு எனது மகனும் கணவரும் காயத்துடன் காவல் நிலையத்தில் இருந்தார்கள். அங்கு இருந்தவர்கள் நான் விசாரித்த போது, உங்கள் கணவர் மீது மகன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது, இனிமேல் நீதிமன்றத்திற்கு சென்று பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டார். இவர் இதுவரை 25க்கும் மேற்பட்ட அப்பாவி நபர்களை அடித்து காயப்படுத்தியவர் என்பது பொதுமக்களுக்கு நன்கு தெரியும். பின்னர் 21ஆம் தேதி எனது கணவரையும் மகனையும் சாத்தான்குளம் மருத்துவரிடம் காட்டி தகுதி சான்று பெற்று சாத்தான்குளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவில்பட்டி சிறையில் அடைத்துள்ளனர். நேற்று இரவு எனது மகன் கோவில்பட்டியில் இறந்து விட்டான் என்ற செய்தி தெரிய வந்தது. பின்பு இன்று காலை 8 மணி அளவில் எனது கணவரும் இறந்து விட்டார் என்ற செய்தி வந்தது. எனது கணவரும் மகனும் ஒரு தவறும் செய்யாதவர்கள். எனது மகனுக்கு திருமணமாகவில்லை, இன்னும் 2 மாசத்துல அவருக்கு கல்யாணத்துக்கான வேலைகள்லாம் போயிட்டு இருந்தது. எனது கணவரும் எனது மகனும் சாத்தான்குளம் காவல்துறையை சேர்ந்த காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டர்கள் ஆகியோர்கள் அவர்களை அடித்ததன் காரணமாகவே இறந்துள்ளார்கள். எனது கணவர் மற்றும் மகனை சாத்தான்குளம் போலீஸ் அடித்ததால் இறந்து விட்டனர். ஆகவே அவனது கணவரையும் மகனையும் காட்டுமிராண்டித்தனமாக அடித்து கொலை செய்த ஆய்வாளர்கள் ஒரு பெரிய லிஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் மீது
வழக்கு விசாரணை செய்து நீதி நிவாரணம் பெற்றுக் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு அந்த கம்ப்ளைண்டோடைய சுருக்கம் தான். கொஞ்ச நாட்கள் முன்பு அமெரிக்காவில் கருப்பு நேத்தை சார்ந்த ஜார்ஜ் ஃபிளாய்டு அவர்கள் கைது செய்ய முற்படும் பொழுது அவருடைய கழுத்தில் வந்து ஒருத்தர் முட்டியை வச்சு ஒரு போலீஸ் அப்படியே அடக்கிக்கிட்டே இருந்தாரு. ஜார்ஜ் ஃபிளாய்டு இறந்துட்டார். அமெரிக்காவை உலகமே கொந்தளிச்சது. ஜார்ஜ் ஃபிளாய்டு ஒருவருக்காக ஒட்டுமொத்த உலகமும் போராடியது. பிளாக் லைவ்ஸ் மேட்டர் என்ற ஒரு ஹேஷ்டாக் இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் அதற்காக குரல் கொடுத்தாங்க. அப்படியே அமெரிக்க மக்களினுடைய அந்த ஒரு வெகுண்டு எழுந்த எழுச்சியை பார்த்து பல மாகாணங்களில் போலீஸ் நிதிமா பண்ணிச்சு. அதே மாதிரி முட்டி போட்டு மண்டிட்டு மன்னிப்பு கேட்டது அமெரிக்க காவல்துறை. அதற்கெல்லாம் இங்கே வாய்ப்பு இல்லை. ரொம்ப அக்ரெசிவான ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. என்ன தெரியுமா, சம்மந்தப்பட்ட ரெண்டு எஸ்ஐயை ஆயுதப்படைக்கு இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஆஹா, இன்னாரம் அவங்க ஆடி போயிருப்பாங்க. இதற்கு முன்னாடி பைக்கில் போன கர்ப்பிணி பெண்ணை எட்டி உதைச்சது, மதுரையில் 70 வயசு பெரியவர் இறைச்சி கடையை வச்சிருந்தார் அவரை போய் அடிச்சது, எத்தனை சம்பவங்கள். ஒரு பக்கம் இந்தியாவுக்கே பொக்கிஷமான பல சிறந்த காவல்துறை உயர் அதிகாரிகளை தந்தது இந்தியாவுக்கே கொடுத்தது தமிழ்நாடு காவல்துறை. பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் கொடுத்துருக்காங்க. பல கட்டான சூழ்நிலைகளில் அவங்க பிரேவா செயல்பட்டுருக்கிறாங்க. இந்த கொரோனா COVID-19 சுச்சுவேஷனில் எத்தனை பேர் தொற்றுக்காலானாங்க. ஒரு போலீஸ், இங்கே சென்னையில் ஒரு காவல்துறை அதிகாரி இறந்து போனார், அது ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் டாக்டர்ஸ், நர்சஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க மட்டும் ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ் கிடையாது. மக்களுக்கு தேவைப்படுகிற இந்த ஒரு அடிப்படையான விஷயங்கள், அந்த சப்ளை செயின் பிரேக் ஆகாம பாத்துக்கிற ஒவ்வொரு வியாபாரியுமே ஒரு மிகப்பெரிய ஃப்ரண்ட்லைன் வாரியர் தான். சரி, அவங்கள வந்து பயங்கரமா நம்ம குளோரிஃபை கூட பண்ண வேணாம், குறைந்தபட்ச மனிதாபிமானம். ஒரு மனித உரிமை இல்லாம ஒரு ஒரு அப்பாவையும் பையனையும், இப்பதானே ஃபாதர்ஸ் டே எல்லாம் போச்சு, அத்தனை பேர் உரி உரி போஸ்ட் எல்லாம் போட்டு கவிதையெல்லாம் போட்டாங்களே. அப்பா முன்னாடி பையனை அடிச்சு, பையன் முன்னாடி அப்பாவை நிர்வாணப்படுத்தி என்ன சார் இது? சரி, இதற்கு என்னதான் நடவடிக்கை எடுக்க போறோம்? வெறும் டிரான்ஸ்ஃபர் மட்டும் தானா? வெறும் சிபிஐ என்கொயரி மட்டும் தானா? எல்லா கட்சி தலைவர்களும் ஸ்டேட்மெண்ட்ல அறிக்கை விட்டுட்டு விட்டுற போறோமா? ஒட்டுமொத்த வியாபாரிகளும் பந்த் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே COVID-19 சுச்சுவேஷன்ல பல பொருட்கள் கிடைக்க மாட்டேங்குது. சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணும், வீதியில் இறங்கி அவங்க போறாங்கன்னா இந்த கொரோனா தொற்று ஒரு பக்கம் எவ்வளவு மோசமாக பல்கி பெருகி வருகிறதோ, அப்படி மனிதாபிமானமற்ற கட்டுக்கடங்காத அதிகாரத்தை திமிர் பிடித்த பல தவறான அதிகாரிகளும் பல்கி பெருகி வருகிறார்கள். அவர்களுக்கு ஒரு லெசனா, ஒரு முன்னுதாரணமா மிக கடுமையான நடவடிக்கை அவர்கள் மீது எடுக்கணும். கொலை வழக்கு பதிவு பண்ணணும். அமெரிக்கால சம்பந்தப்பட்ட அதிகாரி இப்ப ஜெயில இருக்காரு. ஆரஞ்சு ட்ரெஸ் போட்டு ஜெயில உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பாதிக்கப்பட்ட அந்த அம்மா, செல்வராணி அம்மா, ஒரு பேட்டியில சொல்றாங்க, என்கிட்ட 3 செட்டு ட்ரெஸ் கேட்டாங்க. ஒவ்வொரு செட்டு ட்ரெஸ்ஸையும் கொடுக்கும்போது அது அப்படியே ரத்த கரையோட வரும். சரி, கேசு போட மாட்டாங்க, பிள்ளைய தேர்த்திக்கிடலாம், வீட்டுல வச்சு பாத்துக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த 3வது செட்டு ட்ரெஸ்ல ரத்தக்கரை இன்னும் போகல, ஆனா என் புள்ள இல்லை, என் புருஷன் இல்லைன்னு அழுது அந்த அம்மா. அந்த ஃபேமிலிக்கு உடனடியாக நிவாரணம் தரணும். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி. இந்த மரணம், லாக்க மரணம் என்பது இதுதான் இறுதியான மரணமாக இருக்க வேண்டும். அதற்கு நமது குரல் கொடுப்போம். நன்றி. தமிழ் வணக்கம்.